السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله. أما بعد، أن بالإسلام يسغوذر غلي الله بن نبي يار غلي ونذا جمعة من كرمي نريبة بيت أغنوديا تميلا كتي سبي ساي بدت كابا அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் வலமை போன்று அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும், அல்லாஹ் எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறும் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதை தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் இந்த உலகத்தில் நன்மையை தீமையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா அவருடைய அருள் வேதத்தில் வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகவ், அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்பவர்களாக இருந்தால் லமசூபத்தும் மின் இன்தில்லாஹி ஹைர், அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு மிகப்பெரும் கூலி இருக்கிறது என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹொதுபாவில் இமாம் அவர்கள் தலைப்பாக எடுத்துக்கொண்டது நாம் எல்லோருமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மறுமையின் சூர் ஊதுதல் எனும் அம்சமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளில் சூர் ஊதப்படும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது என்பது வந்துவிட்டால் என்று கூறுகின்றான். முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் இந்த சாஹா என்பது மறுமையில் ஊதப்படக்கூடிய அந்த குழலை தான் குறிக்கின்றது. நிச்சயமாக இது மிகப்பெரும் ஒரு பேரதிர்ச்சியாக அமைந்துவிடும், மிகப்பெரும் ஒரு சப்தமாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் மனிதர்களுடைய காதுகள் அதை தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரும் சத்தமாக இருக்கும். சில சமயங்களில் காதுகள் கேட்காமல் கூட ஆகிவிடலாம், அந்த அளவுக்கு மிக பெரும் சத்தமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையில் சூர் ஊதப்படுவது என்பது சத்தியமான ஒரு அம்சம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூமீன்களாகிய எம்மை பொறுத்த வரைக்கும் அதை மிக உறுதியாக நம்பியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூர் ஊதப்பட்டு விட்டால், சூர் ஊதப்பட்டு விட்டால். சகோதரர்களே, இங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது இறந்த காலத்தினுடைய வார்த்தை. இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் அல்லாஹ் எதிர்காலத்தில் நடைபெறும் ஒரு அம்சத்தை இறந்த கால வார்த்தையை பயன்படுத்தி சொன்னான் என்றால் அது நடைபெறுவது மிக உறுதி, நிச்சயம் அது நடந்தே தீரும் என்பதை விளக்குவதற்காகத்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சூர் ஊதப்படுவது என்பது இரண்டு முறை நடைபெறக்கூடிய அம்சமாக இருக்கின்றது. முதலாவது சூர் ஊதப்பட்டு விட்டால் மனிதர்கள் எல்லோரும் இறந்து போய்விடுவார்கள். இரண்டாவது சூர் ஊதப்படுகின்ற போது இறந்த அனைவரும் மீண்டும் எழுந்து நின்று விடுவார்கள். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி சொல்கின்றான், சூர் ஊதப்படும், வானம் பூமியில் இருக்கும் யாவரும் இறந்து விடுவார்கள், இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. மீண்டும் ஒரு முறை சூர் ஊதப்படும், அவர்கள் எல்லோரும் எழும்பி விடுவார்கள், மறுமைக்காக எதிர்பார்த்திருப்பார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்தை விளக்கின்ற போது, முதலாவது சூர் என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தில் எல்லா மனிதர்களுடைய இறப்பையும் அது குறிக்கின்றது, இரண்டாவது சூரை பொறுத்தவரைக்கும் எல்லா மனிதர்களும் மீண்டும் எழும்பி நிற்பதை குறிக்கின்றது. அல்லாஹு தஆலா அல்லாஹ் நாடியவர்களை தவிர என்று இங்கு ஒரு விதிவிலக்கை கூறியிருக்கின்றான். அப்படியானால் சிலர்கள் மரணிக்க மாட்டார்கள், மரணிக்காத அவர்களும் கூட மயங்கி விடுவார்கள். இரண்டாவது முறை சூர் ஊதப்படுகின்ற போது மயக்கத்திலிருந்து தெளிவுற்று அவர்களும் எழும்பி நின்று விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு முறை சூர் ஊதப்படுவதற்கு இடையில் உள்ள கால அளவு என்ன என்பதை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது சுமார் 40 ஆண்டுகள் செல்லும் என்று கூறியிருக்கின்றார்கள். அனைத்து ரிவாயத்துக்களும் இந்த கருத்தையே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சூர் ஊதக்கூடிய மலக்கு யார் என்பதை விளக்கும் போது அவர் மிக பிரமாண்டமான அரிசியை சுமக்கக்கூடிய ஒரு மலக்,
واستمع يوم ينادي المنادي من مكان قريب சமீபமான ஒரு இடத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளருடைய அந்த அழைப்பை செவிசாய்ப்பீர் சத்தியமாக உண்மையாகவே அந்த குழல் சத்தத்தை அவர்கள் செவிசாய்ப்பார்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இது பற்றி விளக்கும் போது யார் கூடக்கூடிய அந்த மலக் என்றார் அவர்தான் இஸ்ராஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய மலக் இஸ்ராஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலக்கு தான் இந்த சத்த சூரை மக்களுக்கு அழைப்பு கொடுப்பார் இறந்தவர்கள் அனைவர்களுமே எழுந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் அன்பிற்குரிய சகோதரர்கள் சூர் ஊதுவது ஒரு குழலை கூடுவதாகும் ஆனால் சாதாரணமாக நாம் காணக்கூடிய இந்த குழல்கள் போன்று நாம் அதை கற்பனை செய்துவிட முடியாது அது பிரமாண்டமானது அதனுடைய சத்தமும் பயங்கரமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரை பற்றி விளக்குகின்ற போது அதற்கு பொறுப்பாக சொல்லப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்கு மிக தயாரான நிலையில் அவர் இருக்கிறார் எப்போது அவருக்கு சூர் கட்டளை பிறப்பிக்கப்படுவோ அந்த சூரை அத்தருணத்தில் அவர் ஊதி விடுவார் அன்பிற்குரிய சகோதரர்களே சூர் ஊதப்படக்கூடிய இந்த நிகழ்வு வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் நடைபெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் உங்களுடைய நாட்களில் மிகச் சிறந்தது வெள்ளிக்கிழமை நாளாகும் அன்றைய தினத்தில்தான் அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் அன்றைய தினத்தில்தான் அவர்கள் மரணிக்கவும் செய்தார்கள் அன்றைய தினத்தில்தான் சூர் ஊதப்படும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே சகோதரர்களே சூர் ஊதப்பட்டு விட்டால் மிக பிரமாண்டமான மாபெரும் சத்தமான அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய அனைவருமே இறந்து விடுவார்கள் அந்நேரத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போய்விடும் எல்லா தொடர்புகளும் முறிந்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அன்றைய நாளில் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும் வலஹுல் முல்கு யௌமயும் ஃபஹு ஃபிஸ்ஸூர் சூரங்கப்படும் அந்த தினத்தில் அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த சூர் ஊதப்பட்டு விட்டால் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் எந்த விதமான தொடர்பு மற்றவர்களாக ஈமானிய உறவை அன்றி வேறு எந்த விதமான ஒரு உறவும் இல்லாதவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அல்லாஹ் குர்ஆனில் ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் சூர் ஊதப்பட்டு விட்டால் ஃபல அன்சாப பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு உறவு முறையும் இருக்க மாட்டாது வலாயத்தூன் அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் பேசிக்கொள்ளவும் மாட்டார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் போது உலகத்தில் தங்கள் குடும்பத்தை கோத்திரத்தை வைத்து பெருமை அடித்தவர்கள் எல்லாம் அன்றைய தினத்தில் அவற்றை எல்லாம் மறந்து விடுவார்கள் உலகத்தில் ஒருவர் மற்றவருக்கு போதனை செய்து அல்லது ஒருவர் மற்றவருக்கு அறிவுரை செய்து வாழ்ந்த அந்த நிலைமை எல்லாம் இல்லாமல் போய்விடும் யாரும் யாரோடும் அத்தினத்தில் பேச மாட்டார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த சூல் ஊதப்படுவது என்பது இது திடீர் என்று நடைபெறக்கூடிய ஒரு சம்பவமாகும் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டு தங்களுடைய உலக சோழிகளில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போதுதான் திடீர் என்று இந்த சூர் ஊதப்படும் மாயந்தரூன இல்லா சைஹதன் வாஹிதத்தன் தஹுதுஹும் வஹும் யஹ்ஸிமூன் அவர்கள் சண்டை சச்சரவுகளில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு குழல் தான் ஊதப்படும் ஃபலா யஸ்ததீஊன தௌசியதன் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜிஊன் இந்த சூர் ஊதப்பட்டு விட்டால் யாரும் யாருக்கும் எந்த ஒரு போதனையும் செய்ய முடியாது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தவர்களிடம் திரும்பி செல்லவும் மாட்டார்கள் இமாம் இப்னு ஜஸீர் இப்னு ஜுர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னவென்றால் அவர்கள் செய்து கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்துமே அந்த இடத்தில் முடிவடைந்து விடும் தங்களுக்கு வர வேண்டியது தாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டியது இது அனைத்தையும் அவர்கள் விட்டுவிடுவார்கள் அது மாத்திரமல்ல தங்கள் குடும்பத்தவர்களிடம் திரும்பி செல்வதற்கு கூட அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட மாட்டாது சகோதரர்களே சூர் ஊதப்பட்டு விட்டால் யாவரும் மரணித்து விடுவார்கள் அல்லாஹு தஆலா அதற்கு பின்னால் ஒரு மலையை இறக்குவான் அந்த மலை மூலமாக நிச்சயமாக அவர்களுடைய உடம்புக்கள் இறந்த அவர்களுடைய உடம்புக்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடியதாக இருக்கும் பிறகு மீண்டும் ஒரு குழல் ஊதப்பட்டு விட்டால் அவர்கள் எல்லோருமே எழும்பி மறுமையினுடைய விசாரணைக்காக நின்று விடுவார்கள் எனவே
இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்களை நிறுத்தி வையுங்கள், அவர்களிடம் இப்போது விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு மனிதர்கள் எல்லோருமே அவர்களுடைய கபர்களிலிருந்து வெளியாகி விடுவார்கள். எல்லா மனிதனுடைய உயிரும் அவருடைய உடலோடு போய் சேர்ந்துவிடும். உலகில் எந்த உடலில் அந்த உயிர் இருந்ததோ அந்த உயிரிடம், அந்த உடலிடம் அந்த உயிர் போய் சேர்ந்து பிறகு அவர்கள் எழுந்து நிற்பவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய கபர்களிலிருந்து வேகமாக எழும்பி வந்து மஹ்ஷருடைய மைதானத்தில் அவர்களுக்காக விசாரணை, பிறகு கூலி என்ற நிலைமை அங்கு வழங்கப்பட இருக்கும். அதற்காக காத்திருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே கபர்களிலிருந்து எழும்பி தங்களுடைய இறைவனிடத்தில் ஒன்று சேர்பவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, மிக வேகமாக விரைந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து எல்லோருமே நிற்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறு மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற போது முதல் முதல் எழுப்பப்படுபவனாக நானே இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே முதலில் எழுப்பப்படக்கூடியவர்கள் என்ற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இதை சொல்லி இமாம் அவர்கள் தங்களுடைய முதலாவது ஹுதுபாவை முடித்தார்கள். இரண்டாவது ஹுதுபாவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நாளுக்கு முன்னால் நடைபெறக்கூடிய இந்த சூர் ஊதப்படுதல் என்ற இந்த குடலில் ஊதுவது என்ற ஒரு அம்சமே மனிதர்களுக்கு மாபெரும் அச்சத்தை வழங்குவதற்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்றே மனிதர்களுக்கு மிகப்பெரும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லா செயல்களும் அவர்களை விட்டு தூரமாகிவிடும். எனவே பாவக்கரையில் மூழ்கி இருந்தவர்கள் அன்றைய தினத்தில் மிகப்பெரும் கை சேவத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ கபரில் இருப்பவர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு விடுவார்கள், உள்ளங்களில் இருப்பதெல்லாம் வெளியாகிவிடும். எனவே சகோதரர்களே, மறுமையினுடைய இந்த சூர் ஊதப்படுதல் என்ற இந்த நிலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை நினைத்து பயந்திருக்கிறார்கள் என்றால் நாம் எந்தளவு தூரம் பயந்திருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இது எங்களுக்கு உணர்த்துகின்றது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், கைஃப அன்அம், எப்படி நான் மகிழ்ச்சியாக இருப்பது. வஸாஹிபுல் கர்னி கதில் தகமல் கர்ன், சூர் ஊதப்படும் மலக் அந்த குழலை அவர் ஏந்தியவராக இருக்கிறார். வஸ்தமஅல் இதன், அதற்கான அனுமதியை எதிர்பார்த்தவராக இருக்கிறார். மத யுஃமரு பின் நஃப்கி ஃபயன்ஃபுக், எப்போது எனக்கு ஊதுமாறு சொல்லப்படும் அப்போது நான் ஊதுவதற்கு என்று அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கும் நிலையில் எப்படி நான் மகிழ்ச்சி அடைவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, சூர் ஊதப்படக்கூடிய இந்த நிலையை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயந்திருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவு தூரம் பயப்படுபவர்களாக இருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. இந்த உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் அதற்காக அவர்கள் தங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும், தனக்கு பின்னால் வருபவர்களுக்கும் இந்த எச்சரிக்கையை அவர்கள் எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசங்களை அருமை தோழர்களான சஹாபாக்களுக்கு சொல்லி வைத்தார்கள் என்பதை கூறி இமாம் அவர்கள் ஹுத்பாவை முடித்தார்கள். ஹுத்பாவுடைய இறுதியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.